வெல்கம் டு சமையல் பற்ற. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கார்ன்ஃப்ளவர் அல்வா. இது ரொம்ப செய்யறது ஈஸிங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு நம்ம பாதாம் 4-5 ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. பாதாம் பருப்பு ஊறினதை நம்ம தோல் உரிக்க போகிறோம். எல்லாத்துலேயும் தோல் உரித்து இப்படி எடுத்துக்கோங்க. இதை கத்தியால் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சு நீள வாக்கில் வெட்டிக்குங்க. முந்திரி இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கோம். சின்ன கப்பில் எடுத்துக்கோங்க. இதுவே 1 பிளேட் ஒரு அல்வா இந்த மாதிரி கப்பில் எடுத்துக்கோங்க. 1 கப் எடுத்துக்கோங்க. இதுக்கு 1.5 கப் தண்ணி வீட்டுக்கு போகிறோம் நம்ம. அதே அளவு கப்பில் 1.5 கப் தண்ணி. இதை நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அதே கப்பில் 1.5 கப் சர்க்கரை எடுத்துக்க போகிறோம். முதல்ல 1 கப் சர்க்கரையை அல்வா செய்கிற பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இன்னொரு 1/2 கப் சர்க்கரையை நம்ம கேராமில் செய்ய போகிறோம். அதுவும் இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் தண்ணி விட்டுக்குங்க கேராமில்க் செய்கிறதுக்கு. இந்த அல்வா செய்கிறதுக்கு வந்து 1.5 கப் தண்ணி விட்டுக்குங்க. 1 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் தண்ணி விட்டுக்குங்க. இந்த அளவெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. முதல்ல நம்ம கேராமில்க் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நாலு ஸ்பூன் தண்ணி விட்டிங்கனாவே போதும். நம்ம இப்போ நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த இதில் வர்ற கலர் தான் உங்களுக்கு. இப்போ மாற்றிட்டு இந்த அல்வா செய்கிற பாத்திரத்தை இந்த அடுப்பில் வச்சுக்கலாம். கேரமில்க்கு பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்துட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள் கலர் வந்துருச்சு உங்களுக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அடுப்பில் வச்சுருக்கிறதுல சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் அல்வா செய்கிற பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுட்டு சேர்த்திக்கோங்க. இது நம்ம கலருக்காக தான் இப்போ கேராமில்க் செஞ்சுருக்குறோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை இன்னொரு தடவை நல்லா கரைச்சிட்டு கைவிட்டு கரைச்சிட்டு இதோட சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இனிமே தான் அல்வா நம்ம வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். சீக்கிரம் உங்களுக்கு வந்து இதாயிரும், கட்டியாயிரும். அதனால் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம். நல்லா கிளறிக்கிட்டே போயிருங்க. இந்த மாதிரி வரும், பயப்படாதீங்க. கைவிடாமல் கிளறுங்க. நீங்கள் நான்ஸ்டிக்கில் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அடி கனமான பாத்திரத்தில் செஞ்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு.
மறுபடியும் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய்யை ஒரே தடவையாக ஊற்றாதீங்க, 2 ஸ்பூனாக ஊற்றி ஊற்றிக்கலாம் நம்ம. பாருங்க அல்வா பதம் வர ஆரம்பிக்குது. இப்போ தான் இந்த ஸ்டேஜில் நம்ம பாதாம் முந்திரி கட் பண்ணி வச்சதை அப்படியே பச்சையாக சேர்த்துக்கிறோம். இது வதக்க தேவையில்லை உங்களுக்கு. போட்டதுக்கப்புறம் நல்லா கை விடாமல் கிளறுங்க. இது செய்கிறது உங்களுக்கு ஈஸி தான், நெய் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது. பாருங்க அல்வா பதத்துக்கு வந்துட்டுருக்கு. நம்ம ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம். முதலையே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அல்வா கெட்டியானதுக்கப்புறம் அல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் டக்குன்னு எடுத்து ஊற்றிடணும். உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும்னா நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், அதில் நல்லா வாசனையாக இருக்கும். கலர் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா அல்வா பதத்துக்கு வந்துட்டுருக்குது, நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துட்டுருக்குது. பாருங்கள் பதம் வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம். ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். சேர்த்துட்டு தட்டை 2 தடவை ஆட்டி விட்டுட்டிங்கன்னா அதுவே இப்படியே செட் ஆகிக்கும். இதை வந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளுக்கு இப்போ செட் ஆயிடுச்சு. மேலே ஒரு தட்டை போட்டு நம்ம தட்டிலிருந்து அப்படியே கமுத்திக்கோங்க. இப்போ 2 தட்டு தட்டிட்டு எடுத்திங்கன்னா அல்வா வந்து அப்படியே விழுந்துடும். பாருங்கள் இப்படி ஒட்டாமல் வந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். கத்தியில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு கட் பண்ணுங்கள், நல்லா ஒட்டாமல் வரும். அவ்வளோதாங்க, அல்வா செய்கிறது ஈஸியானதுதான் இது. நெய் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாது. பாருங்கள் ஒட்டாமல் நல்லா வருது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.